அமிர்தா என்ற பெயர் தற்போது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. அமிர்தா உண்மையாவே அம்மாவின் மகளா என்ற ஒரு பரபரப்பு செய்தி இணையதளங்களில் கலங்கி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அமிர்தா தற்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ஜெயலலிதாவோட உண்மையான மகள் நான் தான் அப்படின்னு விசாரணை நடத்தணும், டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையே நாடினாங்க. இதனால இந்த வழக்கு எல்லா செய்தித்தாளிலும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றமும் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் முதல்ல வாதாடுங்க, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வாங்க என்று அறிவுறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்தது. தற்போது இவங்க உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்போகிறாங்க. அமிர்தா உண்மையிலேயே யாரு அப்படின்னு பார்க்கும்போது சைலஜா இவங்க தான் இதுவரைக்கும் அமிர்தாவை வளர்த்துருக்காங்க. சைலஜா யாருன்னு பார்க்கும்போது ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தங்கச்சின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த தகவல் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன் ஜெயலலிதா இருக்கு முன்பே இந்த தகவல் வெளிவரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ஜெயலலிதா எங்க கிட்ட ஒரு முக்கியமான சத்தியம் வாங்கியிருக்காங்க, இந்த தகவலை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தற்போது எதற்காக நீங்கள் வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா மீது யார் யாரும் உரிமை கொண்டாடுறாங்க, தான் தான் வாரிசு, தான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லும் நேரத்தில் உண்மையான வாரிசுக்கு எந்தவித மதிப்பும் இல்லாமல் இப்படி இருக்கிறதுனால அவங்களையே உண்மையான வாரிசாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாய்ப்பை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அமிர்தாவுக்கு இந்த விஷயம், ஜெயலலிதா தன் அம்மா என்று இந்த விஷயம் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி தான் நாங்கள் சொன்னோம், அதுவும் ஜெயலலிதா இறந்த பிறகு தான் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அமிர்தா கிட்ட ரொம்பவே பாசமாகவும் முத்தமிட்டு கொஞ்சிட்டும் இருப்பாங்களாம், தன்னுடைய மகளை போலவே பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனால் என் கூட நீ அதிகமாக இருக்காத, நீ தனியாகவே இரு, நீ உயிரோட சந்தோஷமாக இருந்தாவே போதும் அப்படின்னு ரொம்பவே கேராகவே சொல்லியிருக்காங்க. எதனால் ஜெயலலிதா அமிர்தாவை கிட்டவே சேர்த்துக்கல, அவங்கள விலகியே வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. அப்போது அமிர்தாவுக்கு உண்மையான அப்பா யார் என்ற ஒரு சந்தேகமும் வந்துட்டுருக்கு. இந்த விஷயம் உயர் நீதிமன்றத்துக்கு போனால் அதை பற்றி விசாரிக்கும் போது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது எல்லா விஷயமும் மக்களுக்கு தெளிவாகவே விளங்கிடும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு அமிர்தா அம்மாவின் மகளாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்குது. ஏன்னா அவங்க பேசுறது இப்போதான் அவங்களுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஜெயலலிதா தான் தன்னுடைய